நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆவின் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 வந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வெட்டினரி கன்சல்டன்ட்ல இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புங்க, ஒரு நோ எக்ஸாமினேஷன் நோ ஃபீஸ் ஜாப்ங்க. அதாவது எழுத்து தேர்வு எக்ஸாம் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் ஆவின்ல இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புங்க. அதாவது ஆவின் பால் நிறுவனத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலை வாய்ப்புங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்க ஆண் பெண் இயல்பாளர் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்க ஏர்மேன் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் வேலை என்ன, ஏஜ் லிமிட்டில் சேலரி ரேட்டில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் அப்ளை பண்ணி டேட்டை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம இப்போ இந்த வேலை எப்படினா போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வெட்டினரி கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. காலிடங்களை பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பான போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருக்காங்க, ஏஹெச் முடிச்சிருக்காங்க, வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலை வாய்ப்புக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 40 வயசுக்குள்ள இருந்து யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி ரேட் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 43,000 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர் மந்த் ஒரு ஆளுக்கு உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்குது. இந்த வேலை வாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேரக்ட் இன்டர்வியூலேருந்து செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. டேரக்ட் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா இன்டர்வியூக்கான, அதாவது டேரக்ட் இன்டர்வியூவில் தான் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25/5/2023 மே மாதம் நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூக்கான அட்ரஸ் மற்றும் இந்த இன்டர்வியூக்கான டைம் எல்லாமே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் லிங்கில் வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து போகும்போது உங்களோட ஆல் ஒரிஜினல், உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எல்லாமே வந்து ஒரிஜினல் காப்பியும் ஜெராக்ஸ் காப்பியும் வந்து ரெண்டுமே நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்பில் உங்களை டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் லெப்சர் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது